வணக்கம் விவாஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் பானை மாதிரி இருக்கக்கூடிய தொப்பையை ஆயுர்வேத முறைப்படி எப்படி ஈஸியாக குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடல் எடை மற்றும் தொப்பையை குறைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா தொப்பையை குறைக்கும் வழிகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். இதுக்கு வாழ்க்கை முறையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரணும். சாப்பிட்ற சாப்பாட்டில் எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தணும். உடல் எடை குறைப்பிற்காக சந்தையில் விற்கும் பொருட்களை தவிர்த்துட்டு எந்த பக்க விளைவும் இல்லாத ஒரு சில இயற்கை வழிகளை பின்பற்றினா போதும், நம்ம உடல் எடையை சீக்கிரமே குறைச்சிக்கலாம். அது என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். மதிய உணவு சாப்பிடும் பொழுது மொத்த தினசரி கலோரிகளில் 50% சாப்பிட்ணும். ஏன்னா அந்த நேரத்தில் செரிமான சக்தி கொஞ்சம் வலுவானதாக இருக்கும், அதனால் நல்லா சாப்பிட்டுக்கலாம். அதே இரவு நேரத்தில் குறைவாக சாப்பிட்ணும். இரவு உணவை 7 to 7.5 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். சாப்பிட்டதுக்கப்புறம் 2 to 2.5 மணி நேரம் கழித்து தூங்க போகணும். அப்போ தான் நாம் சாப்பிட்ற சாப்பாடு நல்ல செரிமானம் ஆகி வயிற்றில் சேர்ந்து தொப்பையாக சேராமல் இருக்கும். ரெண்டாவது டிப் என்னென்னு பார்க்கலாம். முதல் நாள் நைட்டு 2 teaspoon அளவு வெந்தயத்தை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுடுங்க. மறுநாள் காலையில் அந்த வெந்தயத்தையும் அந்த ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து சாப்பிட்ணும். இந்த வெந்தயம் பசியையும் ஜீரண சக்தியையும் மேம்படுத்தும். உடம்பில் சேரக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் சுத்தமாக எரிக்கக்கூடியது இந்த ஊற வச்ச வெந்தயம். வெயிட் லாஸுக்கு முக்கியமாக இந்த ஊற வச்ச வெந்தயத்தை நம்ம பயன்படுத்தலாம். தொப்பையையும் உடல் எடையும் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லியும் ஊற வச்ச வெந்தயத்தை தவறாமல் தொடர்ந்து சாப்பிடுங்க. கெட்ட கொழுப்பினால் ஏற்படக்கூடிய தொப்பையை குறைக்கிறதுக்கு கார்சினியா கம்போஜியா என்று சொல்லப்படுற குடம்புளியை பயன்படுத்தலாம். இது புளிப்பு சுவை கொண்டது. நாம் டெய்லி யூஸ் பண்ணுற புளியை விட இதில் அதிக மருத்துவ குணங்கள் இருக்குது. இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதில் 30% அளவு ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் இருக்குது. அதனால் இந்த குடம்புளி அதிக வருடம் கெடாமல் இருக்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி எடுத்துக்கோங்க. அதை முத நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு டம்ளர் தண்ணி அளவில் ஊற வைங்க, அது போதும். அந்த குறிப்பிட்ட அளவுக்கு மேலே புளியை சேர்க்கக்கூடாது. மறுநாள் அந்த ஊற வச்ச புளியோட இன்னும் 2.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். அது 3 டம்ளர் அளவு ஆனதுக்கப்புறம் அதை இறக்கி ஆற வச்சுட்டு, அது ஆறினதுக்கப்புறம் 3 வேளை சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒவ்வொரு டம்ளர் அளவு தொடர்ந்து குடிச்சிட்டு வரணும். இது மாதிரி டெய்லியும் 3 வேளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி தொடர்ந்து குடிச்சிட்டு வரணும். இப்படி நம்ம செஞ்சுட்டு வரும்போது உடலில் தேவையில்லாமல் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கிற சக்தி இந்த குடம்புளிக்கு உண்டு. இந்த தேவையில்லாத கொழுப்பு உடலில் அங்கங்கே தங்குறதை குறைச்சாலே சீக்கிரமே நம்ம உடல் எடையும் குறையும். இது மாதிரி தேவையில்லாத கொழுப்பு வயிற்றில் சேர்றதை குறைச்சாலே தொப்பையும் வராது. 4வது டிப் என்னென்னு பார்க்கலாம். டெய்லி திரிபலா பவுடரில் 1 teaspoon அளவு எடுத்து நைட்டில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வாங்க. இது உடலில் உள்ள தேவையில்லாத கொழுப்பு மற்றும் ஆங்காங்கே தேங்கி இருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றும் தன்மை கொண்டது. நல்ல செரிமான தன்மையும் கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. உடல் எடையும் தொப்பையும் குறையணும்னு நினைக்கிறவங்க இதை தொடர்ந்து தவறாமல் சாப்பிட்டுவாங்க. உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பு கரைந்து சீக்கிரமே உடல் எடை குறையும். 5வது டிப் என்னங்கிறத பார்க்கலாம். சுக்குத்தூள். இது வந்து கொழுப்பை எரிக்க பயன்படுத்தப்படும் தெர்மோஜெனிக் சத்துக்களை கொண்டிருக்கு. சுக்குத்தூளை இளசூடான தண்ணியில் கலந்து சாப்பிட்லாம். இது உடம்பில் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை எரிக்கவும் உதவி செய்யும். சுக்கு இல்லாத பொழுது இஞ்சியை சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். டீயில் இஞ்சி சேர்த்து குடிக்கலாம். உடல் எடையையும் தொப்பையும் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சுக்கையையும் இஞ்சியையும் பயன்படுத்தும் பொழுது நல்ல பலனை பெறலாம். 6வது டிப் என்னன்னு பார்ப்போம். தினமும் 30 நிமிடம் வேகமான நடைப்பயிற்சி செய்வது தொப்பை கொழுப்பை எரிக்க மற்றொரு சிறந்த வழி. அப்புறம் யோகாவும் ட்ரை பண்ணலாம். இது மாதிரி தொப்பையை குறைக்கும் பயிற்சிகள் நிறைய இருக்குது. இதில் ஏதாவது ஒன்றெடுத்து தேர்ந்தெடுத்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுது நாம் எதிர்பார்த்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். 7வது டிப் என்னன்னு பார்ப்போம். சாப்பாடு சாப்பிடும் பொழுது நல்ல மென்று சாப்பிட்ணும். நாம் சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகுறது வாயில் தொடங்குது. சாப்பாடை மென்று சாப்பிடும் பொழுது செரிமான பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி வாயில் உள்ள உணவை உடைக்க உதவுது. இது மாதிரி மென்று சாப்பாடை சாப்பிடும் பொழுது ஹார்மோனில் கலந்து சாப்பாடு சீக்கிரம் செரிக்க உதவும். இது மாதிரி சாப்பிடும் பொழுது சாப்பாட்டோட அளவும் குறையும். சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு சாப்பாட்டோட அளவை குறைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழி. இதனால் உடலில் கெட்ட கொழுப்பு சேராமல் உடல் எடையை ஈஸியாக குறைக்கலாம். உடல் எடையும் வயிறு தொப்பையும் குறையணும்னு நினைக்கிறவங்க சாப்பாடை நல்லா மென்று சாப்பிடுங்க. அப்புறம் தண்ணீர் தாகம் எடுக்கும் பொழுது வெந்நீர் குடிக்கலாம். இதனால் உணவு சீக்கிரம் செரிமானம் ஆகி உடலில் கெட்ட கொழுப்பு சேராமையும் தொப்பை வராமையும் தடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உடல் எடையையும் தொப்பையும் சீக்கிரமே குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 7 டிப்ஸில் ஏதாவது 1-2 தொடர்ந்து கண்டுபிடிங்க. ஸ்லிம்மான உடலையும் தட்டையான வயிற்றையும் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.